வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ரைட், ஓகே. நாகம் டீம் படம் குழுவோட உங்களை பார்க்கறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்போ ஆக்சுவலாக இந்த நாகம் டீம் வந்து எப்படி இவங்கெல்லாம் படத்தில் பண்ணியிருக்காங்க, அதோட ரிசல்ட் நல்லா வந்திருக்கு. பாதி பேருக்கு பிடிச்சிருக்கு, பாதி பேருக்கு பிடிக்கல. நிறைய பேர் பாராட்டிருக்காங்க, நிறைய பேர் திட்டிருக்காங்க. இருந்தாலும் எல்லா அந்த கிரெடிட்ஸும் எங்கள் டீமுக்கு தான். இந்த படத்தில் நடித்த ஒருத்தருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். படத்தில் ஃபஸ்ட்டு வந்து போலீஸ் ஒருத்தர் நடிச்சிருப்பாரு, அவரை பற்றி அவர்கிட்ட நம்ம பேசலாம். வணக்கம் வணக்கம் பிரதர், நல்லா இருக்கீங்களா? இந்த படத்தில் நடித்தது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்லுங்க. இது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஆக்சுவலாக. ஐ மீன், இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிமு. ஸோ எல்லாருமே இந்த டீம், என்டையர் டீமே எனக்கு வந்து ரொம்ப புதுசாக பழகினவங்க ஆக்சுவலாக. பட் ஆனால் ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன் வந்து ரொம்ப கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக. லைக் பிகாஸ் சுரேஷ் சாராக இருக்கட்டும் சரி, வினோத், அப்புறம் ரெமி அண்ட் டேரக்டர் ராஜசேகர், அப்புறம் மேடம், அப்புறம் வந்து ஜனனி. ஸோ ஐ மீன், இவங்க யாருமே வந்து என்னை வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் ஆக்ட் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு இதில் வந்து பார்க்கவே இல்லை. டேரக்டர் வந்து போலீஸ் கேரக்டர் அப்படின்னு சொல்லும்போதே வந்து லைக், ஸோ நானே வந்து அது என்ன மேனரிசம் அப்படின்னு வந்து எந்த ரெஃபரன்ஸும் எடுக்கல ஆக்சுவலாக. ஸோ ஐ மீன், ஆன் த ஸ்பாட்டில் அது நடிச்சது தான் ஆக்சுவலாக. ஸோ என்னோடய வாக் எல்லாமே வந்து, விஷுவலான எல்லாமே வந்து அப்படி தான் நடப்பேன். பட் அந்த ஷோல்டர் தூக்கி நடக்கிறது மட்டும் ஆக்சுவலாக வந்து அந்த போர்ஷன் மட்டும் நான் அந்த ஷார்ட் ஃபிலிம் காண்டி பண்ணேன். ஸோ இது வந்து எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது. லைக் ஐ மீன், மேபி இது வந்து என்னோடய செகண்ட் கேரியரை கூட அமையல ஆக்சுவலாக, உங்களோட சப்போர்ட் இருந்ததுன்னா. ஸோ தேங்க்ஸ் டு த என்டையர் க்ரூ ஆஃப் நாகம். ஸோ தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ தேங்க்யூ, சூப்பராக பேசுங்க. இருக்கிற உண்மையை அப்படியே கரெக்டாக சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அடுத்து இந்த படத்தில் எனக்கு தங்கச்சி நடிச்சிருக்காங்க, போனா அவங்க கிட்ட நம்ம பேசலாம். சிஸ்டர், சொல்லுங்க, உங்களுக்கு இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு? இது வந்து எனக்கு செகண்ட் ஷார்ட் ஃபிலிம் இந்த டீமோட. ஸோ ஃபஸ்ட்டு ஃபிலிமோட இந்த ஃபிலிமில் வந்து நிறையவே நான் வந்து என்னோடய இது காமிச்சிருப்பேன். நான் ஃபஸ்ட்டில் வந்து கொஞ்சம் தான் மன உளைச்சல் படத்தில் வந்து கொஞ்சம் தான் நான் தெரிஞ்சிருப்பேன். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணது டேரக்டரும் நம்ம கேமராமேனும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அடிக்கிற வெயிலில் நாங்கள் வந்து அவ்வளோ டேக் வந்து எடுத்தோம். நானும் அண்ணனும் வந்து அவ்வளோ டேக் எடுக்கும்போது கூட வெயிலில் வந்து எங்களுக்கு முக சுளிக்காமல், கொஞ்சம் கூட முக சுளிப்பே இல்லாமல் கடைசி வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கு வந்து நான் வினோத் சாருக்கும் நம்ம வந்து ரெமிக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இல்லை இல்லை, எங்களை விட வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டது இவங்க ரெண்டு பேர் தான். ஸோ எல்லா எங்களுக்கு வர நல்ல எல்லாத்துக்கும் கிரெடிட்டுமே அவங்க ரெண்டு பேருக்கு தான் போகணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் ஃபிலிமில் வந்து நாங்கள் இந்த டீமோட கண்டிப்பாக வந்து நடிப்போம். கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் சப்போர்ட் இல்லாமல் எங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ மேலும் மேலே நாங்கள் வந்து டெவலப் ஆகிறதுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸும் வந்து எங்கள் சப்போர்ட் தான் எங்களுக்கு தேவை. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா, சூப்பராக பேசுறீங்க, அப்படி இருக்கிறத கிளியராக பேசிட்டீங்க. அடுத்து இந்த படத்தோட வந்து கேமராமேன், முக்கியமாக வந்து கேமரா நல்லா கலக்கியிருக்காரு, ஒரு டார்க்லேயே ஒரு கலர் கலர் லைட் போட்டு எடுத்திருக்காரு. ரெமி, எப்படி பாருங்க, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சார். ரைட், ஓகே. எப்படி இருந்துச்சு உங்களோட ஃபீலிங் இந்த கேமரா இந்த ஒர்க் பண்ணுறப்போ? உங்க கூட ஆக்டர்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களா, திட்டினாங்களா, அதை பற்றி சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக யாருமே திட்டலை. பீச்லாம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு என் சைட்லேருந்து நிறைய கொஞ்சம் பொறுமையாக தான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த ஃப்ரேம் செட் பண்ணுறதுக்கு அந்த ஷேர்ட்ஸ்லாம் வரதுக்கு டைம் ஆயிடுச்சு, அதனால் அந்த வெயிலில் தான் எடுத்துகிட்டு இருக்கோம். எதுவுமே ஃபில்டர் எதுவுமே யூஸ் பண்ணலை. அப்போ வந்து சுரேஷ் சாரும் மேம் வந்து ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணாங்க. அங்கே டேக் எடுத்ததுன்றது செகண்டரி, பட் ஆனால் அந்த வெயில் அங்கே கோஆப்ரேட் பண்ணாங்களே, அது ஒரு நல்ல விஷயந்தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேமராவுக்கு அப்ரிசியேஷன் கொடுக்குறீங்க, கேமரா மியூசிக்கு. ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இப்போ ஒரு ஒரு படத்தில் ஒரு ஃப்ரேம் நல்லாயிருக்கு, ஒரு ஷார்ட் நல்லாயிருக்குன் போது அது எங்களுடைய இன்புட்டு செகண்டரியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து டைரக்டருடைய ஸ்ட்ரக்சர் அதுதான் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஒரு ஃப்ரேம் வந்து எப்படி இருக்கணும், அதில் என்ன எலமெண்ட்ஸ் இருக்கணுன்ற முதற்கொண்டு அவருடைய சொல்கிற இன்புட்டு தான். அது நாங்கள் ஃபாலோ பண்ணத்தால் அதில் கொஞ்சம் நல்லா க்ரெடிட் கிடச்சிருக்கு. இன்னும் லைட் வந்து கொஞ்சம் எல்லாருமே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அது நெக்ஸ்ட் டைம் நாங்கள் சரிப்படுத்திக்கிறோம். பட் என்னென்னா இந்த படத்தில் என்ன லைட் யூஸ் பண்ணோம்னா ஒரு சின்ன ஒரு எல்இடி, இந்த கை சைஸில் தான் இருக்கும் அந்த எல்இடி. அந்த லைட் அப்புறம் பொம்மையில் வர லைட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். அதை வச்சு தான் படம் ஃபுல்லாகவே நாங்கள் கோத்ரூ பண்ணோம். நெக்ஸ்ட் நீங்கள் கொஞ்சம் நைட் டைமில் கொஞ்சம் அதை நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்னொன்று சொல்லிடுறேன்னா, ஸ்டோரி வைஸ் வந்து படத்தில் வந்து வினோத் ப்ரோ வந்து நிறைய மெட்டஃபராக நிறைய சொல்லியிருப்பார், அது நிறைய பேருக்கு கன்வே ஆகலைன்றது உண்மை. ஆனால் நாங்கள் கூட இருந்து பார்க்கும்போது என்னென்னா அந்த ஃபஸ்ட் ஷாட்டில் வர அந்த 3 மணிலேருந்து சரி, அது கிருஷ்ணாடியில் வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க, 3 மணிக்கு ப்ரேயர் பண்ணுறதுன்றது. அப்புறம் சில அந்த கோழி ஷார்ட்ஸ்லாம் வந்து அவர் நிறைய மெட்டஃபராக யூஸ் பண்ணியிருந்தார். அந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் நீங்கள் 2-3 டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு புரியுன்னு அனுப்பும். அப்புறம் ரைட், ஓகே. அந்த லைட் எல்லாம் பொம்மை லைட் எல்லாம் சொன்னீங்க, அது என்ன பொம்மை லைட்? அது
சார் சூரியன் லைட்ல என் தம்பி கிட்ட இருந்து சுப்பு வந்து அவனுக்கு தெரியாம அந்த லைட் எல்லாம் சேர்த்தோம். அது ரெண்டு லைட்டை வர இந்த பொம்மை அந்த காக்கா பொம்மை பெங்களூர் வந்து ஒரு பிரதர் அது வந்து நெருப்பட்டு அப்படியே உருகிடுச்சு அவங்க கிட்ட காமிக்க வரல காமிச்சா திட்டுவோம். சரி அடுத்து இந்த படத்தோட உயிர் நாடி இந்த படத்தை ஹைக் பண்ணவர் ராஜசேகர் வணக்கம். மனோருக்கும் வணக்கம். படம் மியூசிக் வந்து சொல்லியிருந்தீங்க கமெண்ட்ஸ் நல்லா இருக்குன்ட்டு ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். இது எல்லாமே ஒரு டீம் ஒர்க் தான் ஆக்சுவலாக. நாங்கள் எல்லாமே சேர்ந்து பண்ணி ஒரு இன்புட் தான் இது ஆக்சுவலாக. டைரக்டர் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா வினோத் ப்ரோ வந்து ஃப்ரீடம் நிறையா கொடுத்தாரு மியூசிக் பண்ணுறதுக்கு. அவரோட ஃப்ரீடம் தான் வந்து மியூசிக் வந்து ஏன்னா அவரே நிறைய சொல்லுவார் இங்கே பண்ணலாம் இங்கே வச்சுக்கலாம் பேஸ்மெண்ட் அப்படின்ட்டு. அது வந்து லேர்னிங் அவர் சொல்கிற விஷயம் வந்து எல்லாமே ஒரு லேர்ன் மாதிரி தான் எல்லாமே நம்ம கற்றுக்குறோம் அவர்கிட்டருந்து. ஸோ இது இது என்னோட ஒரு இது மட்டும் கிடையாது ரெகக்னைஸ் வந்து நான் மட்டும் கிடையாது முக்கிய காரணம் அவர் தான் வினோத் ப்ரோ தான். அதே மாதிரி சுரேஷ் சார் எல்லாருமே அப்புறம் போலீஸ் கேரக்டர் அவங்க ஆக்ட் பண்ணது அப்புறம் இவங்க அந்த கொலை பண்ணுவாங்கல்ல லேடி அவங்க மேடம் அப்புறம் அவங்க ஆக்சுவலாக எல்லாருமே வந்து முக்கியம் ஸ்டோரியில். ஸோ எல்லாருமே சேர்ந்து டீம் ஒர்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வாட்டி வர தப்பு நாங்கள் திருத்திட்டு அடுத்த வாட்டி இன்னும் நல்லா பண்ணணும்னு பார்க்குறோம். எங்களுக்கு உங்களோட ஆதரவு வந்து தேவை அப்போ தான் நாங்கள் சர்வே பண்ண முடியும். எதுவும் கிடையாது. தேங்க்ஸ் தேங்க்ஸ். ஓகே ஓகே ராஜசேகர் ரொம்ப நல்லா பேசினார். அதாவது நிறை குடம் தழும்பாதுவாங்க இல்லையா கரெக்டாக தழும்பாதமாக பேசினார். நம்மளாம் காலி குடம் அதுவும் தழும்பாது இல்லையா ரைட். ஓகே அப்படி இல்லை சார் அப்படி அதான் உண்மை. அதான் நிறைய பேர் கேட்டிருக்காங்க என்ன ஒரு சாஃப்ட்வேர்ல வந்து மியூசிக் போறேன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அது லாஜிக் ப்ரோ. லாஜிக் ப்ரோ சார் ஆக்சுவலாக அந்த சாஃப்ட்வேர் பேர். ஆமாம் சார் ஆமாம். ஆனால் நல்லா தான் போட்டிருக்காரு இல்லையா சூப்பராக போட்டிருக்காரு. கொஞ்சம் படத்தை ஹைக் பண்ணியிருக்காரு. ஓகே தேங்க்ஸ் நல்லா பேசினாரு. அதுக்கடுத்து ஜனனி ஹாய் நல்லா இருக்கியா? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? என்ன மாதிரி சொல்லிட்டு அதுக்கேன். அப்புறம் இந்த படத்தில் நடிச்சிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு எப்படி இருந்துச்சு? எங்கெல்லாம் பார்த்து ஆரம்பத்தில் பயந்துட்டு இருப்பேன் எல்லாம் குண்டாண்டா சேர்த்துட்டு இருக்கிறோம் நானும் மேடம் எல்லாம் இங்கே பார்த்துட்டு இருக்கேன். ஓகே தேங்க்யூ ரொம்ப நல்லா பேசுறீங்களே. இதோட குரல் குழந்தை குரல் மாதிரி இருக்கு. ஆமா கடைசியில் இந்த குழந்தை தான் போட்டு தருது கையில கண்ணோட மெழுகுத்திர சிரிச்சுட்டு இருக்கும் ப்ளூ பிரிண்ட்ல பாருங்க. ஓகேவா நம்ப கூடாது பால்வடியும் முகத்துல நம்பவே கூடாது. வந்து இந்த படத்தை வந்து முக்கியமான காரணம் கரு சொல்லுவாங்க இல்லையா அந்த கரு வந்து உருவாத்தினது இவர் தான். வினோத் சொல்லுப்பா படத்தை பற்றி. இல்லை முதல்ல எனக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபிலிம்ஸ்லாம் பண்ணணும்னு ஆசை. இந்த டீம் இருக்கிறதால மட்டும் தான் பண்ண முடியுது. ஏன்னா ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம்னா ஏன் இதுக்கெல்லாம் கேட்க மாட்டாங்க. இப்போ கேமராமேன்லாம் இருக்காருன்னா அவர் ஒத்துழைப்பார் இப்படி இப்படி பண்ணலாம்னா பண்ணலாம் ப்ரோ பண்ணலாம் ப்ரோ இவங்க வேண்டாம்னு சொல்லிட்டா எனக்கு பண்ண தோணாதுல்ல. ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஒத்துழைப்பாங்க. அதனால தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ண முடியுது. அது நல்லாயிருக்கும் நல்லா இல்லையோ என்னால் கிரியேட் பண்ண முடியுதுல்ல. அந்த கிரியேட் கூட பண்ண முடியாமல் இருக்கும். ஆல்ரெடி காப்பி வச்சது எடுக்காமல் கிரியேட் பண்ணுறதுக்கு இவங்களோட ஒத்துழைப்பு கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா டாக்டர் சார் கூட நான் ஒரு ஸ்மோக் எஃபெக்ட் பண்ணும்போது காலில் வந்து நெருப்பு போட்டேன். ஸோ நெருப்பு ரத்தம்லாம் வந்துச்சு அவருக்கு. அதோட சேர்ந்து நடித்தாங்க. ஏன்னா இவங்களோட ஒத்துழைப்புலாம் இருக்குது அதனால தான் பண்ண முடியுது. ஆனால் சுரேஷ் சார் கூட நான் வெயிலில் ரொம்ப நேரம் உட்கார வச்சுட்டேன். ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் பீச்சு ஷர்ட்டு அவங்களும் வந்து போனால் அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இவங்க யாரும் முகம் சொல்லிக்கிறாதான் இவங்க நான் முகம் சொல்லிக்கலாம் இவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இவங்க முகம் சொல்லிக்காமல் இருக்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்புறம் மியூசிக் டைரக்டர் வந்து அவரோட ஃபிலிம் அது வந்து என்னோட இதை விட அவர் இன்புட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த ஃபிலிமில் பார்க்கும்போது தெரியுது அவர் ரொம்ப இன்வால்வ் பண்ணி பண்ணுறாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர்கிட்ட திறமை இருக்குது அதனால தான் நான் அந்த இடத்துக்கு போகிறேன். அது ரொம்ப நல்லா இருக்கேன் அவருக்கு. அவருக்கு கிரெடிட் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதை நான் என்ன திட்டத்தை விட நீங்கள் அது கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இருக்கிற ஃபேக்ட் அப்படியே சொல்லணும் அது அது நல்லா இருக்கு பெரிய விஷயம். ஆமாம் ஆமாம். அப்புறம் வந்து டாக்டர் சார் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். அவரும் அந்த பீச் ஷாட்லாம் ரொம்ப நேரம் வெயிட் காலையில் ஒரு 11 சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ஒரே ஷாட் கொஸ்டின் இருந்தார். ஆமாம் ஆமாம். மது மதுன்றவர் இன்னொரு மது நல்லா இருக்கீங்களா? ரொம்ப தேங்க்ஸ். நீங்களும் பாவம் ஒரு ஷாட்டுக்கோசரம் பீச்சு தண்ணியில் உருண்டு அது மேலேருந்து இந்த கிரண் ஷாட் ரொம்ப பீச் தண்ணி தான் அவர் கடந்தார். அவர் ரொம்ப லாங் ஷாட்டு தான் தெரியல ரொம்ப நேரம் அந்த அலை அடிச்சிருந்துச்சு அதிலே கடந்தார். ஸோ டாக்டர் சார் அண்டு மது அவங்க நீங்கள் வரல. ஸோ இது மூலமாக அவங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிடுறேன். கடைசியில் எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டீங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லவே இல்லை.
நம்மளுக்கு என்ன, நம்ம எங்க போனாலும் ஜாலியா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். எல்லாருமே நல்லா டெடிக்கேஷன் பண்ணி நடிக்கிறாங்க, யாருமே எதையும் எதிர்பார்க்கல. ஒன்னு தெரிஞ்சுங்க, இந்த படத்துல நடிக்கிறவங்க யாருமே காசு பணம் வேணும் யாருமே எதுவுமே கேட்கல, அவங்களும் வந்து டெடிக்கேஷன் ஒர்க் பண்றாங்க. அதுல முக்கியமா எவ்வளவு டிசைன் கூட நம்ம வினோ சாரும் சரி, நம்ம மியூசிக் டைரக்டரும் சரி, நம்ம ரெமி அவர் கேமராமேனும் சரி, நம்ம சிஸ்டர் ஜனனியும் சரி, இவங்களும் சரி, இவங்களும் பிஸி ஷெட்யூல், இவங்களும் அட்வொகேட் ஹைகோர்ட்ல எனி டைம் ஒர்க்ல இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு பிஸி டைம்லயும் வந்து இவங்க கூட வந்து கமெண்ட் பண்ணி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. ஸோ இந்த தேங்க்ஸ் வந்து எல்லாருக்கும் சொல்லணும், எங்க டீமுக்கு நீங்க தொடர்ந்து ஆதரவு தரீங்க, அது மூலம் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். டாக்டர் ஜி அண்ட் அவர் பேர் மது, ஓகே, எல்லாருக்கும் தேங்க்ஸ். படத்தில் வந்து ஒரு ஹைலைட் சீன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ட்ரோன் ஷாட், அப்படியே ட்ரோன் மேலே போகும் மழை பெய்கிற மாதிரி, அந்த ட்ரோன் ஷாட் பற்றி பேசுங்க. ட்ரோன் ஷாட் வந்து வினோத் ப்ரோ வச்சுருந்தாங்க, ஹெலிகேம் ஷா ஹெலிகேம் ஆக்சுவலாக அது நல்லா இருந்தது. ஆக்சுவலாக ஃபீல் நல்லா ரொம்ப அழகாக அப்படியே அந்த அந்த மூடே அந்த படத்தில் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும், அப்படியே கரெக்டாக அப்படியே மேலே போகும்போது நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு மியூசிக் பண்ணும்போது நல்லா இருந்தது ஆக்சுவலாக, ரொம்ப ரசிச்சு பண்ணோம் ஆக்சுவலாக அந்த ஷாட். தேங்க்ஸ் ட்ரோன் ஷாட். ஒருத்தர் மியூசிக் நல்லா இருக்கு சொல்ல ரெமி என்கிட்ட அடிக்கடி சொல்லியிருந்தாரு, அவர் என்ன சொல்ல வந்தது சொல்லிட்டு நம்ம நாமளும் கேட்டலாமே. ரெமி சொல்லுப்பா மியூசிக் பத்தி. ஆக்சுவலாக நானும் ரசிகர் காலேஜ் மேட்டு தான், எதுவுமே அவங்ககிட்ட ஓப்பனாக சொல்லிக்கிறது இல்லை, நல்லா இருக்கு நல்லா இல்லடா அப்படின்னு. இந்த விஷுவலுக்கு வந்து ரொம்ப அனௌன்ஸ் பண்ணியிருக்கான் ரசிகர், ஆக்சுவலாக அடுத்த லெவலுக்கு வந்து கூட்டிகிட்டு போனது மியூசிக் தான், அதை நான்கிட்ட ஃபஸ்ட் டைம் நேரில் சொல்கிறேன், ரொம்ப தேங்க்ஸ். ஓகே ரெமி, நீயும் ராஜசேகரும் காலேஜில் ஒன்றா படிச்சிங்கன்னு சொல்லுங்க, எந்த காலேஜ் சொல்லவே இல்லையே. அப்புறம் நாங்கெல்லாம் வேற வேற ஒர்க்ல இருக்கோம், கார்மெண்ட்ஸ் மேனேஜர், அட்வொகேட் அந்த மாதிரி இருக்கோம். ஹாய் ஜனனி. ஒரு பெரிய விஷயம், இப்போ நீ சொன்னதால அந்த காலேஜுக்கும் சரி அங்க இருக்கிற பித்தியா அவங்கவுங்களுக்கு அவங்க அம்மா அப்பாவுக்கு கெத்து மாதிரி எனக்கு நம்ம படிச்ச காலேஜ் நம்மளுக்கு கெத்து இல்லையா, அதான் உண்மை. ஓகே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னப்பா அதான் ஆக்சுவலா நிறைய பேர் சினிமாடோகிராஃபி நல்லா இருக்குன்னு சொல்லிருக்கீங்க, ஸோ ரெமி வந்து நிறைய பாராட்டுதீங்க, தேங்க்ஸ். ஓகே ஓகே. அந்த டீம் எல்லாமே கஷ்டப்பட்டு தான் பண்ணுவாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு யார் தெரியுமா, நீங்களே சொல்லுங்களேன், டைரக்டர் தான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. ஸோ இந்த கிரெடிட் எல்லாருக்கும் போகுது, டைரக்டரும் போகுது, மியூசிக் டைரக்டர், கேமரா அண்ட் ஆக்ட்ரஸ், ஆக்ட்ரஸ் இந்த அந்த பொண்ணு எல்லாருக்கும் போயிருக்கு, முக்கியமாக நம்ம போலீஸாருக்கும் போயிருக்கு. ஓகேவா, தேங்க்யூ. அந்த டாக்டர் அண்டு மது அவங்களும் சேர்த்து நம்ம பாய் சொல்லிடுவோம். ஓகே தேங்க்யூ, பாய் பாய் பாய். சொல்லுப்பா சொல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஷேர் பண்ண வேண்டிய சார். நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுங்க? ஆக்சுவலாக நான் உண்மையை சொல்லணும்னா நீங்கள் கோச்சிப்பாங்க, என்னென்னா அந்த பீச் ஷாட்டில் வந்து இந்த அம்மா உட்காந்துருப்பாங்க, நான் நிற்கணும், ஆனால் டைலாக் சொல்லணும், டைலாக் ஞாபகம் இருக்கும், உட்காந்து டைலாக் மறந்து போயிடுது, அது ஒன்று. எனக்கு இதை தொப்பை எந்திரிச்சி உட்காந்து எந்திரிச்சி உட்காந்து எக்ஸ்பீரியன்ஸ் உட்காந்து இவங்களுக்கு எல்லாம் இவங்களே பாவம் சொன்னீங்களா இல்லையா, நான் தடவை எந்திரிச்சி உட்காந்து மணல் வேற வழிக்கின்னு வழிக்கின்னு போது டைலாக் வேறு மறந்து போது அந்த பீச்சில் ஓட விட்டாங்க என்ன, இந்த புழுப்பில் பார்த்துருப்பீங்க, ஓட விட்டு சிரிச்சாங்க இல்லைங்க, நான் தடுக்கணும், என்ன வெட்டவரா சொல்லி நான் ஓட ஆரம்பிச்சிட்டேன், அதான் கொஞ்சம் காமெடி ஆயிடுச்சு, இருந்தாலும் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா தேங்க்யூ. இதான் நம்ம ஜாலியாக இருந்துச்சு, அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ நீங்களும் எங்கள் டீமில் ஜாயின் பண்ணணும் பண்ணி பாருங்கள், எவ்வளோ ஜாலியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு பாருங்க. இல்லையா நம்ம டீம் ஜாலியாக தான் இருக்கு. ஓகே தேங்க்யூ. யாரும் நம்ம டீமில் ஜாயின் பண்ணலாம், திறமை இருந்தால் ஓகே, ஆல்வேஸ் வெல்கம். தேங்க்யூ, பாய் 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 பாய். முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன், ஆக்சுவலாக இந்த படத்தோட க்ரௌட் ஃபண்டிங் சொல்லல, ஃபாரின்ல இந்த க்ரௌட் ஃபண்டிங் இருக்குது, ஒரு படத்தை எடுக்கிறாங்கன்னா கஷ்டப்பட்டு எடுப்பாங்க, அந்த படத்துக்கு அவுட்புட் வந்து நல்லா வந்தாலும் அந்த படத்துக்கு அவங்க போட்டு எடுத்த செலவுகள் ஒன்றும் வராது, அந்த மாதிரி தான் நாங்கள் டீமெல்லாம் ஒர்க் பண்ணுறோம், எல்லாம் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுறோம், டைம் வேஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறோம். இந்த படத்தில் நான் க்ரௌட் ஃபண்டிங் நான் கேட்டிருந்தோம், சில பேர் வந்து 5 ரூபா அமைச்சிருக்காங்க, 1 ரூபா அமைச்சிருக்காங்க, 50 ரூபா அமைச்சிருக்காங்க, 500 ஒரு பிரதர் அமைச்சிருந்தார்ல. ஸோ எல்லோரும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் அனுப்பாதே ஒருத்தர் 10,000 சொல்லியிருந்தார், அதான் வைத்தறிச்சலாக இருக்குது.
அமிச்சா அதோட நல்லா பண்ணுவோம். ஸோ அதான் ஒன்று ஓகேவா, அமிச்சவங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே தேங்க்யூ வெரி மச். ஸோ இந்த இந்த படத்து மூலமாக க்ரௌட் ஃபண்டிங்கில் வந்துச்சுன்னா 28,000 பேர் இது வரைக்கும் பார்த்துருக்காங்க, 1,300 எங்களுக்கு வந்திருக்கு. அந்த 1,300 அப்படியே தான் இருக்குது, அடுத்த படத்துக்கு நாங்கள் அதை யூஸ் பண்ணிப்போம் ஓகேவா. ஆக்சுவலாக ட்ரோன் கேமராக்காக ரொம்ப யூஸ் ஆகும், 1,300 ஆமாம். அது ஒரு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பேசி பண்ண வேண்டியதுதான் இல்லையா. இருந்தாலும் நீங்கள் க்ரௌட் ஃபண்டிங்கில் காசு கொடுத்த அனைவருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். ஓகே தேங்க்யூ, பை 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 பை.